மின்சார கட்டணத்தை உயர்த்த போறாங்க உயர்த்த கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லங்க ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்திக்கிறாங்க வேற வழி இல்ல அப்படின்னு மாநில அரசு சொல்லுது ஒன்றிய அரசாங்கம் எதுக்கு நிர்பந்திக்கணும் நம்ம மின்சார வாரியம் நம்ம லாபமோ நட்டமோ நம்ம வரி இருந்து அதை காப்பாத்த போறோம் எதுக்கு இவங்க ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நள்ளிரவிலிருந்து மின்சாரத்தை பக்கத்து மாநிலத்திலிருந்து வாங்குற உரிமை கிடையாதுன்னு ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்குது இது ஒரு பதிமூணு மாநிலத்துக்கு அறிவிச்சாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கோடி மக்கள் அவங்க மின்சாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அவங்க எக்கேடு கட்டா என்னன்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் ஒரு அறிவு செய்யுது எனக்கு அது பைத்தியம் முடிச்சிருச்சா இவங்களுக்கு இந்த மாநில மக்கள் எல்லாம் பட்னியில போட்டு இருட்டுல தள்ளி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படி நினைக்காதீங்க தயவு செஞ்சு தான் மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பத்தி நம்ம பேசணும் இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக பேசும்போது ஏன் அவங்க இந்த நோக்கத்தோட போறாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மின்சார சட்டம் பல தனியார் நிறுவனங்களை மின்சார துறைக்குள்ள அனுமதிக்குது ஏற்கனவே துறையில தனியார் இருக்காங்க தான் பாதானி மின்சாரத்தை நம்ம வாங்கலையா இல்ல காற்றாலை போட்டிருக்கிற பல்வேறு சிறு நிறுவனங்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இப்படின்னு நம்ம கேட்போம் மின் உற்பத்தியில சில தனியார் நிறுவனங்கள் இருக்காங்க மின் விநியோகத்துல இப்ப மும்பை டெல்லி சில இடங்கள்ல இருக்காங்க பொதுவா எல்லா பக்கமும் இல்ல இப்ப இந்த தனியார் இருக்கிற சில இடங்களை பாத்தீங்கன்னா டாடா இருக்காங்க அதானி இருக்காங்க அம்பானி இருக்காங்கன்னு பெரிய நிறுவனங்கள் இந்த வேலையை செய்றாங்க மின் உற்பத்தியோ மின் விநியோகமோ இந்த நிறுவனங்கள் இன்னும் இந்தியா முழுக்க பிசினஸ் பண்ணணும்னா இப்ப கொடுக்கற மின் கட்டணத்திலேயே பிசினஸ் பண்ண முடியுமா அப்படி பண்ணா லாபம் கிடைக்குமா இதுதான் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு மின்சார சட்டம் இருந்தது அது என்ன சொல்லுதுன்னா வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை ஒரு விதமா கொடுக்கணும் விவசாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை ஒரு விதமா கொடுக்கணும் நிறுவனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை ஒரு விதமா கொடுக்கணும் அதாவது ஒரே மார்க்கெட்னு அது சொல்லல மார்க்கெட்டோட விதி இல்ல மக்களுக்கு அடிப்படை தேவை மின்சாரம் மக்களுக்கு தேவைய ஒட்டி மின் உற்பத்தி செய்யணும்னு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மின்சார சட்டம் என்ன பண்ண போகுதுன்னா மார்க்கெட் விதிதானா அப்ப இண்டஸ்ட்ரி ஒண்ணு தேவைன்னு நினைச்சதுன்னு வைங்களேன் வீட்டுக்கு மின்சாரம் கிடைக்காது இண்டஸ்ட்ரி தேவை தான் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க அதிகமாக காக்ஸ் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு மின்சாரம் தேவைன்னு சொன்னால் அப்போ கூட நகர்ப்புறத்தில் இருக்கிற வீடுகளுக்கு தான் மின்சாரம் முதல்ல கிடைக்கும் ஏன்னா இந்த நகர்ப்புறங்களில் வீடு குவியலாக இருக்கிறதுனால கொண்டு போய் சேர்க்கறதுக்கான செலவு இருக்குதுங்களா அதில் வந்து பெரும்பகுதி லாபகரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் கிராமப்புறத்துக்கு மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே செலவு நிறையா ஆகும் அப்போ அந்த இருந்து கிடைக்கிறதுல கிட்டத்தட்ட நீங்கள் மானியத்தில் வந்து நகரங்களில் எடுக்கிற தொகையில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கிராமங்களுக்கு மானியமாக போயிடுது ஒரு இன்டைரக்டான மானியமாக போயிடுது அதனால தான் பிரதமர் மோடி மானியம்லாம் தப்பு மக்களுக்கு மானியம் கொடுத்து கெடுக்கிறீங்க அப்படின்னு சமீபத்தில் பேசியிருக்காரு அதுவும் அந்த மின்சார விநியோகத்தை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு இப்போ நம்ம கேள்வி என்னென்னா சாதாரண கிராமப்புறங்களுக்கு கஷ்டப்பட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குனது மாநில அரசாங்கம் நகரப்புறங்கள்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உருவாக்குனதும் மாநில அரசாங்கம் தான் இப்ப இங்க கிடைக்கிற லாபத்தை அங்க கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்து எல்லா மக்களுக்கும் மின்சாரம் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க செட் ஆகாது மாநில அரசாங்கங்களோட முதுகெலும்பு உடைப்பீங்களா இந்த கேள்வியை கேட்கணும் ஏன்னா இத சட்டமாக்க போறாங்க வரக்கூடிய சட்டம் என்னவெல்லாம் சொல்ல போகுதுன்னா மின்சாரத்தை கமாடிட்டின்னு சொல்ல போகுது இந்த துறையில பல்வேறு நபர்கள் போட்டியிடலாம்னு சொல்லப்போகுது போட்டியிட்டா விலை குறையாதுங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வீடுகளை பிடிச்சி அதிக லாபம் எடுப்பாங்களே தவிர இப்போ இந்த ஃபைபர் நெட்டுக்காக பிஎஸ்என்எல்லோட ஓட ஒயரியை பயன்படுத்திட்டு ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமான டாரிஃப் வச்சிருக்காங்கல்ல யாரு காசை எடுத்து யாருக்கு தேங்காய் உடைக்கிறது இதை தான் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் மின்சார சட்டம்ங்கிற முறையில் கொண்டு வர போறாங்க விநியோகத்தை முழுக்க முழுக்க இப்படி மாத்திட்டா கிராமப்புறங்களுக்கு இப்போ போல தனி அரசாங்கம் தான் செய்யும் ஆனால் அரசாங்கம் இந்த செலவு எங்கேருந்து ஈடு கட்டும் தனியார் ஃபுல்லா நகரங்களில் இண்டஸ்ட்ரி கொடுக்குற வேலையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை அவங்க அள்ளி பேக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ கிராமப்புறங்களில் மின்சாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் மின்சாரம் இருக்காது ஏன்னா இந்த சயின்ஸ் படி மின்சாரம் என்னன்னா மின்சாரத்தை நீங்கள் தேக்கி வைக்க முடியாது உற்பத்தி ஆகிறத நீங்கள் எங்கேயாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும் இப்ப உற்பத்தி குறைவா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து புதிய மின்சார திட்டங்கள்ல முதலீடு செய்வதும் குறைஞ்சிருக்கு அதுக்கான தனியார் வருவாங்கன்னு எதிர்பார்த்து என்றான மறந்துடாதீங்க என்றான் ஊழல் மறந்துடாதீங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல அதுக்கு பிறகு இந்த மின்சாரத்துறை முழுக்கவே தனியார் உற்பத்தியை நம்பி தனியார் லாபத்தை நம்பி இன்னைக்கு அதானிய நிலக்கரி துறைமுகங்களும் முழுசா கையில வச்சிருக்காரு இந்தியாவுடைய நிலக்கரி நிலக்கரி தான் இந்தியாவுடைய பிரதான மின்சார உற்பத்திக்கான அடித்தளம் இப்போ மூச்சு விடுறதுக்கு காசு வாங்குற மாதிரி மின்சாரத்தை மாத்த போறாங்க அப்போ கொஞ்ச நேரம் மூச்சு அடைச்சி வச்சா என்ன ஆகும் உண்மையிலேயே சொல்றாங்க சில தனியார் அதாவது சில மருத்துவமனைகளில் கொஞ்ச நேரம் நீங்க மின்சாரத்தை கட் பண்ணீங்கன்னா ஐசியூல இருக்கிற பேஷன் செத்து போயிடுவாங்க ஆக்சிஜன் வர்றதுக்கே மின்சாரம் தேவைப்படுது ஆனால் எந்த சயின்டிபிக் பேஸும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்து ரெண்டு மின்சார ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மின்சார சட்டம் இப்போ நிலைக்குழுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் அதுதான் அவங்க நோக்கம் முழுக்க முழுக்க தனியார் லாபம் தாங்க மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தை என்னன்னா இதை வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லுங்க இந்த நம்ம போக முடியாது இந்த மாநிலத்தை நிர்பந்திச்சா மாநிலத்தோட கையில மின்சார வாரியம் ஒரு எலும்பு கூடு மாதிரி தான் நிக்கும் உண்மை என்னன்னா இதுக்கு இருக்கிற கடன் மற்ற விஷயங்களை தள்ளுபடி பண்ணி ஏன்னா மக்களுக்கு சேவையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு அடிப்படை தேவையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தள்ளுபடி பண்ணி உரிய மின் திட்டங்களை புதிதாக உருவாக்குவதில் கவனம் செலுத்தி இதுக்கு மேலே டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு மேலே புதிய வசதிகளை கட்டமைச்சு சிறு குறு தொழில்களையும் பெரிய தொழில்களையும் மக்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதை பாருங்கள் அந்த போக்குல ஒன்றிய அரசாங்கம் போகணும்னா மக்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லப்படணும் அப்போதான் இருந்து எழுச்சி வரும் எதிர்ப்பு வரும் இல்லைன்னா இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா நாடகமும் ஈவன் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் மின்வெட்டு கூட நம்மளுக்கு கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் அதானி சமீபத்தில் அதானிக்கான திட்டமிடல தான் வந்து மின்வெட்டே வந்தது நமக்கு தெரியும் நிலக்கரியை வந்து அவசர அவசரவசரமாக அப்புறம் கிட்ட இருந்து வாங்கி பல மடங்கு இல்லாமல் அந்த நிறுவனத்துக்கு போச்சு இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி சொல்லிதான் ஆகணும் இதை சொல்லாத பட்சத்தில் தனியார் கொள்ளைக்காடாக இந்த மின்சாரத்துறை மாறிடும் உறக்க பேசுவோம் உறக்க உண்மைகளை பேசுவோம் நன்றி வணக்கம்